மாதிரி பொண்ணுங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஆண்டி, எனக்கு நம்ம உங்களை பார்த்தா அப்படி தோணல. நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏய் சாரி சித்தான். ஏய் சாரி 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 சாரி. லெட்ஸ் கோ. கம் ஆன். கம் கம் கம். ஐயோ. பை மாம் பை டியர். சீ. போயிட்டு வரேன். பை பை. குய் சித்து. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு தானே? ஏ சொல்றேன். ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அதுக்கு தான். बाय मम्मी बाय तमन्ना कम सिद्ध और प्रैक्टिकल ஆன ஆளு நான் சொன்ன ஈஸிய புரிஞ்சுபான் நினைச்சேன் ஆனா இவனோ அவன் தாத்தா மாதிரியே வெளுத்ததெல்லாம் பாலன் நினைப்பான் போல இருக்கா பார்க்கலாம் இதே போக்குல போனா அவன் தேவலாம மாட்டிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு பொமி பாத்து பாத்து மெதுவா பண்ணு நீ வேகமா பண்றத பார்த்தாலே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல பயமா இருக்கு அக்கா எனக்கு வேலைய வேகமா பண்ணாதான் நல்லா வரும் ஆனாலும் இவ்வளவு வேகமா ஆகாதுமா நீ 90 லே போறியே அக்கா அம்மி எங்கக்கா இருக்கு அம்மியா ஆமாக்கா மிக்ஸில எல்லாம் அரைச்சு வச்சா இந்த குழம்பு நல்லாவே இருக்காது ருசி வரணும்னா அம்மி தான் கரெக்ட் இந்த காலத்துல யாருமா அம்மிலாம் யூஸ் பண்றாங்க அத ஷோகேஸ்ல தான் இருக்கும் அம்மி இல்லையா இப்போ என்ன பண்றது ஐயோ மிக்ஸில ஆரமா அக்கா பசிக்குதுக்கா இறா நான் தான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன்ல கொஞ்சம் இரு பூரி போடணும் ஐ பூரியா அக்கா அம்மா சொல்ற மாதிரி பூரி உப்புலா இருக்கணும் ஹோட்டல் பூரி மாதிரி ஓ இத்தனை நாள் உனக்கு அம்மா தான் அப்படி பூரி சுட்டு கொடுத்தாங்களா ஏ நான் சுட்டு தந்ததே இல்லையா இன்னி கொனுக்கு பூரியே கிடையாது போடா ஐயோ அக்கா என்னக்கா இப்படி பேசுற அக்கா அக்கா பூரி வேணுக்கா சாரிக்கா சாரிக்கா ப்ளீஸ் கா சாரி பூரி குப்பு தட்டி லாரி போடா நான் வேணா உனக்கு பிளேயருக்கு பிடிச்ச தோப்புக்கு நான் போடட்டுமா கோச்சுக்காதக்கா சரி சரி போடு நான் பூரி போட்டு தரேன் அம்மா வாங்கக்கா அக்கா பொம்மி வாங்க வாங்க மாமா சார் வாங்க அப்பா சொன்னாரு நீ தம்பி அம்மாலாம் வந்திருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷம் ஒரு நிமிஷம் ஏய் எங்க ஓடுறா ஹாய் அத்தை ஹாய் யார் இருக்கீங்க பாரு எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் இன்னங்க ஹாய் பாரு வா மலரு எப்படி இருக்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நீ சின்னண்ணே அப்பா அம்மா யாரே காணோம் உன் சின்னண்ணே மேல ஏதோ வேலையா இருக்காரு அத்தையும் மாமாவும் உள்ள தான் இருக்காங்க அவங்களே வந்துட்டாங்க வளரே மாமா வணக்கம் மாமா எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன் பா அம்மா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க பாத்தீங்களா என்னமா இது டிபன் பாக்ஸ்லாம் இது கேரட் அல்வா பா முதல்ல நானே பண்ணிருக்கேன் அதான் உங்களுக்கு டேஸ்ட் பண்றதுக்காக கொண்டு வந்தேன் ஆஹா யா பொண்ணுனா பொண்ணுதான் தாத்தா காலங்கா தலையே சூவிட்டா பொம்மி என்ன நீ நீயும் ஸ்வீட் பண்றவ நானும் ஸ்வீட் பண்றவ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா போயி ஸ்பூன் எடுத்துட்டு வா இது என் பொண்ணு பண்ணிருக்கா செஞ்ச கைக்கு வைர வளையலே போடலாம் தேங்க்யூ பா போய் சொல்லாதடா என்ன கேளுங்க யார் வா குடுமா தாத்தா தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க 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 நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் இந்த வியாதி பெரு வியாதியா இருக்கே சாப்பாட்ட பார்த்தா இவளும் சாப்பிடாம மத்தவங்களையும் சாப்பிட விடாம போட்டோ எடுக்கிற போட்டோ எடுக்கிறேன்னு படுத்து எடுக்கிறாப்பா சிப்பா என்ன ருசி என்ன ருசி பரவாயில்லையே
என் பொண்ணுக்கும் சமைக்கிற கைப்பக்குவம் வந்துருச்சே. நீங்க கொடுத்து வச்ச ஒரு மாப்பிள்ள. நானும் சம்பளம் வாங்கி அப்படியே இவ கையில தான் கொண்டு வந்து கொடுக்கறேன். ஆனா என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாள். வளர்மதி, எப்படியா எனக்கு கேரட் அல்வா கொண்டு வந்து கொடுத்துட்ட. அடுத்த தடவை வரும்போது உங்க அம்மாவுக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன். சரியா? சரிப்பா. தாத்தா இதெல்லாம் ரொம்ப ஓவர். அஞ்சல, இன்னைக்கு மட்டும் என்ன விட்டுருமா? தயவு செஞ்சு. என்ன திடீர்னு ஸ்வீட் கிட்டுன்னு அமுக்கல படுத்துற? ஒரு ஸ்வீட்டான விஷயம் சொல்ல போறேன், அதுக்கு தான் ஸ்வீட்டோட வந்திருக்கேன். இன்னைக்கு ரம்யாவை பொண்ணு பாக்குறதுக்கு நிவாஸோட அம்மா அப்பா நிவாஸ் எல்லாரும் வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிவாஸோட அம்மா ஹெட் மிஸ்ஸஸ் வீடு நீட்டா இருக்கணும் நினைப்பாங்க, அதே மாதிரி கார்டனும் நல்லா இருக்கணும் நினைப்பாங்க. அதெல்லாம் பண்ணிடலாம் மாப்பிள்ள. சீக்கிரமா ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா வீட்டுக்குள்ள எல்லாம் நீட் ஆயிடும். அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, நான் பண்ணி தந்துருவேன். அப்போ கார்டன்? ஆமா, கார்டனுக்கு வாங்கடா வாங்கடானா வினயும் சரி ரம்யாவும் சரி வரவே மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ரம்யா வந்திருக்காளான்னு கேளுங்க. தண்ணி கூட ஊத்துனது இல்லப்பா. யார் சொன்னது ரம்யா தோட்டத்துக்கு வந்தது இல்லன்னு? யார் சொன்னது? வேலை செய்யல யார் சொன்னது? நீங்க சரியா கவனிக்கல. என்னடா சொல்ற? ஆமா மாமா, ரம்யா எவ்வளவு வேலை பாக்குறா. உள்ள வந்து எந்தெந்த செடியில என்னென்ன பூ பூத்திருக்குன்னு பார்த்து, என்னென்ன காய் காய்ச்சிருக்குன்றத பார்த்து, அதுக்கு முன்னாடி நின்னு செல்ஃபி எடுப்பா. இருங்க இருங்க, கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. ஏன் இப்ப போய் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க 1 hour வந்துருவாங்க. தர்ஷினி, நீ இவளை கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரி மாமா. சீக்கிரம் போயிட்டு வாங்க. சீக்கிரம் போங்க மேம். பாத்து கூட்டிட்டு போ. ராக்கிராதீங்க, மாப்பிள கோச்சிட்டு போயிடுவாரு. போலாம். அப்போ வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம்ல? கவலையே படாதீங்க. வீட்டை சுத்தம் பண்றது, அதே மாதிரி வரவங்களுக்கு எல்லாம் டிபன் பண்றது, இதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு மம்மி, அப்போ ஒன்னு பண்ணு. ஸ்வீட் வந்து திரட்டி பால் பண்ணிடு. அப்புறம் பூரி மசாலா இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் பண்ணிடு. பிரமாதமா போயிடும். ஆமா, வரிசையா மெனு சொன்னீங்களே, அதெல்லாம் வர்றவங்களுக்கா இல்ல உங்களுக்கா? எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் தான். நான் உழைச்சி ஓடா தேஞ்சு போய் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாங்க, நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன், அதை நீங்க புரிஞ்சுக்காம. அரவல்ல விடு, ரெண்டு மாத்திரைய சேர்த்து போட்டுக்கலாம். சரி சரி, போய் வேலைய பாருங்க எல்லாரும். இருங்க இருங்க, நில்லுங்க. என்ன மொத்த ஸ்வீட்டையும் எடுத்துட்டு எங்க போறீங்க? கொண்டாங்க, கொடுங்க. உங்க பங்கு உங்களுக்கு வரும். உட்காருங்க. அஞ்சல, என் பங்க கொஞ்சம் சேர்த்து போடுமா? பாக்கலாம். ஸ்வீட்டா கொண்டு வந்த, அத தனியா வந்து அப்பா கிட்ட குடுக்க கூடாதா? அங்க என்ன கிசு கிசு? அம்மா பேசிக்கிட்டு இருக்கோம்மா. யாராவது சாம்பார் பருப்புல உருளைக்கிழங்கு போடுவாங்களா? அக்கா, பருப்பு வேகும் போது உருளைக்கிழங்கும் வெந்துரும். அப்புறம் எடுத்து மசால் பண்ணிட வேண்டியதுதான். பூரிக்கும் மாவு பிசைஞ்சாச்சு, சட்னிக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நீங்க இந்த சட்னியை அரைச்சிட்டே இருங்க, நான் அதோ இப்போ வந்துடுறேன். எங்க போற? எங்க வா, நான் கூட்டணும் தொடைக்கணும் மாவு போடணும்ல.
சூப்பரா இருக்கே. பொம்மி எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? பொண்ணு ரெடியா பாத்தியா? அச்சச்சோ பார்க்கவே இல்லையே. சொதப்பிட்ட இத பாத்துறேன். சீக்கிரம் வர சொல்லுமா. நீ எவ்வளவு நேரம் அலங்காரம் பண்ற? டைம் ஆயிடுச்சா? செல்ஃபி எடுத்துக்கறேன். சரி நீ வா. இது இது நல்லா இருக்குல்ல? ஹேய் என்ன 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 நடக்குதுங்க? பாத்தா தெரியல. போட்டோ எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க மாமா. பொண்ணு ரெடியா? பொண்ணு எப்பவோ ரெடி. ஆனா மேக்கப் தான் இன்னும் முடியல. செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கா. அது தெரிஞ்ச விஷயம் தானே அத்தை சார். இங்க பாரு, கொஞ்ச நேரத்துல பொண்ணு பார்க்க ஆள் வராங்க. அதுக்குள்ள உனக்கு என்ன செல்ஃபி? இரு இரு இங்க இங்க பாரு. வர்றது ஹெட்மிஸ்ட்ரஸ். ஜாக்கிரதையா இருக்கணும். உன்ன மாமியார்ன்ற கோதால உச்சிலியே வெரைட்டி வெரைட்டி அடிப்பாங்க. ஜாக்கிரதையா இரு. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். நீ உன் மேலயே பாரு. சி போ. ரம்யா ரம்யா நேரமாச்சு. கீழ கூப்பிடுறாங்க. சரி சீக்கிரமா வந்துரு. சரியா? ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் மறுபடியும் மேல வந்தலாம் பார்க்க முடியாது. சீக்கிரமா வந்துருங்க. ஓகே எடு. பொம்மி சொன்னது புரிஞ்சதல்ல? சீக்கிரம்னா சீக்கிரம். மறுபடியும் நின்னுக்கிட்டு போட்டோ எடுக்க கூடாது. இப்படி நின்னு செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி சீக்கிரம் வருவ? இப்படி குடு. சீக்கிரம் வா 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 வா. ஏய் கம்முனு இரு. தர்ஷினி கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி கீழே அனுப்பு. சரி. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணம் நடக்க போகுது. சூப்பர் சூப்பர். எல்லாம் நீ வந்த நேரம் தாமா. கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது. அப்புறம் எப்படி இருக்கீங்க? வீட்ல இருக்கணும் தான் பேரு. ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு கரெக்டா இருக்கு. மேடம் வீட்லயே இருக்கிறதுனால தான் நாங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வீட்டை கிளீன் பண்ணி வச்சுக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன கலர்ல ஸ்கிரீன் போடணும், என்ன கலர்ல எல்லாமே இருக்கணும்னு பாத்துக்கிட்டே இருப்பா. அதே மாதிரி தூசு தும்பு அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப கிளீனா வச்சிருப்பா. அச்சோ அம்மா, ரம்யா பாப்பா பத்தி பொய் பொய்யா சொல்றாங்க. விடுங்கா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மா ஒரே ஒரு பொய் தானே சொல்லிருக்காங்க. பரவாயில்ல விடுங்க. இப்போதைக்கு அது கணக்குல வச்சுப்போம். 1. ரொம்ப நல்லா இருக்கே இந்த ரோசஸ். இந்த ஃப்ளவர் வாஷ் கலருக்கும் ரோஸுக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. அம்மா இத எங்க வாங்குனீங்க? ஓ ரோஸ் கேக்குறீங்களா? இத போய் வெளிய வாங்குவாங்களா? இது நம்ம ரம்யாவோட கார்டன்ல பூத்ததுதான். ரம்யாக்கு கார்டனிங் கூட ரொம்ப பிடிக்குமா? வெரி குட் வெரி குட். அஞ்சல, ரம்யாவுக்கு சிவகாமி சொல்றது எல்லாமே தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? அவளுக்கு என்ன தெரியும்னு? அவளுக்கு போட்டோ எடுக்க மட்டும்தான் தெரியும்.
ரெண்டாவது போய் சொல்லியாச்சு. ரெண்டு பொண்ண இன்னும் கண்ணல காட்டவே மாட்டேங்கறீங்க. இப்போ வந்துருவா, இப்போ வந்துருவா. எங்க வீட்டுக்கு நாங்க ஒரு மருமகளை தேடி வரல, எனக்கான மகளை தேடி வந்திருக்கேன். வீட ரொம்ப அழகா வச்சிருக்கமா. உண்மையிலேயே என் மக ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். ரம்யா, உங்க அம்மா ஒரு ரகசியத்தை உடைச்சிட்டாங்க. வீடு ஃபுல்லா நீ கிளீன் பண்ணி அழகா வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம இந்த ரோஸ பத்தி கேட்டப்போ நீ பிளான் பண்ணதுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, ஐ ரியலி லைக் யுவர் டேஸ்ட். டேஸ்ட்ன உடனே ஞாபகத்துக்கு வருது, என் பையன் எப்பவுமே ரொம்ப டேஸ்டா சாப்பிடணும்னு ஆசைப்படுவான். எப்படியும் சமையல் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம், சரியா? என்னது, கல்யாணத்துக்கு அப்புறமா? என்ன பேசுறீங்க? இப்பவே சூப்பரா சமைப்பான். சிவகாமி அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கா. மூணாவது பொய்யும் சொல்லியாச்சு. பாப்போம், இன்னும் 997 இருக்குல்ல. இப்ப கூட பூரி மசாலுக்கு கிழங்கெல்லாம் உரிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மேலேயே போனா. அதே மாதிரி ஸ்வீட்டுக்கு தெரட்டி பால் பண்றேன்னு சொன்னா, எல்லாமே உங்களுக்காக அவ கையாலேயே சூடா செஞ்சு தரணும்னு தான் வெயிட்டிங். நிஜமாவே இதெல்லாம் கேக்குறதுக்கு காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இந்த காலத்துல எந்த பொண்ணுக்கு சமைக்க தெரியுது? சுடு தண்ணி வைக்க கூட தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் எல்லாரும் வளர்த்து வச்சிருக்காங்க. இவ்ளோ சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கீங்க, உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படிதான் இருக்கணும், உண்மையிலேயே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்ன நிவாஸ்? ஆமாமா. அண்ணே, என்ன பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க? பேசாம இரு, நம்ம பொண்ண பத்தி நாம சொன்னதானே தெரியுமா? சரி அண்ணே, சொல்ற விஷயம் உண்மையா இருக்கணும்ல. பரவாயில்ல பரவாயில்ல, விடு. டே நிவாஸ், எனக்கு என்ன உங்க மாமியாரு உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிற மாதிரியே தெரியல. ஆமா, உங்க மாமியாரு ரம்யா பத்தி அள்ளி விடுற விஷயங்களை எல்லாம் கேட்டா எனக்கே பயமா இருக்குடா. என்ன நடக்கும்னே தெரியல. இங்க பாரு ரம்யா, உன் கையால பூரி மசால் செஞ்சு டேஸ்ட் பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா, பண்ணி தருவியா? என்னாச்சு? அது கொஞ்சம் வாயு பிரச்சனை, கேஸ் ட்ரபிள். அதான் என் மகக்கையால கொஞ்சம் இஞ்சி கஷாயம் குடிச்சா சரியாயிடும். தவளை தன் வாயால கெடுன்னு சும்மாவா சொன்னாங்க, அந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் பொண்டாட்டி. பண்ண போறியாமா? ஆமா தாத்தா. அம்மா, என்னம்மா நீ ஸ்கூல் பழக்கத்துல இங்க வந்து எக்ஸாம் வைக்கிற? கொஞ்சம் ஃப்ரீயா விடமா. ஏய் நிவாஸ், பேசாம இரு. அவதான் சூப்பரா சமைப்பான்னு சொல்றாங்கல்ல, வந்ததும் வந்துட்டோம். இன்னைக்கு அவ கை பக்குவத்தை டேஸ்ட் பண்ணிடலாமே. ரம்யா மேக்கப் எல்லாம் ஃபுல்லா போட்டிருக்கா. சமையல் கட்டுக்கு போனா மேக்கப் எல்லாம் கலஞ்சிரும்ல, அதான் இன்னொரு நாள் பண்ண சொல்லலாமேனு. மேக்கப் போட்டதே எங்களுக்காக தானே, மேக்கப் போட பாத்துட்டோம்.
அது மட்டும் இல்ல, எப்படி இருந்தாலும் மேல நிறைய போட்டோஸ் எடுத்துருப்பாங்க. அது போதுமே. ஒரு 15 நிமிஷம் தானே, நாங்க வெயிட் பண்றோம். ஒரு பிரச்சனையும் இல்ல, அவ சமைச்சிட்டு வரட்டும். ரம்யா கூப்பிட்டியாமா? இதோ வர. இருங்க இருங்க ப்ளீஸ். யாரும் போக கூடாது, ரம்யா மட்டும் போகட்டும். இன்னைக்கு அவ கைப்பக்குவத்தை முழுசா ருசி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்களாம் வெளியே வந்துடுங்க, ரம்யா தனியா சமைக்கட்டும். நாம இப்படி உட்காரலாம். வாங்க வாங்கன்னு சொல்றல்ல. வாங்க நீங்களும் இப்படி வந்து உட்காருங்க. ப்ரோ, விட்டடிக்கு உன் வழி இல்ல, காஃபி அடிக்கு உன் வழி இல்ல. உன் வருங்கால பொண்டாட்டியோட பாடு பாவோ. கடவுள் விட்ட வழிதான். பொம்மி இருக்க பயமே, நான் பாத்துக்கிறேன்.